வணக்கம். லோக்சபாவில் பிரதமர் மோடியையே தண்ணி குடிக்க வைத்த ராகுல் காந்தி. அந்த வீடியோவை பார்த்துவிட்டு சட்டென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் அதி கலங்கி போன பிரதமர் மோடி மற்றும் பாஜக. இதை பத்தின முழுவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் 99 சீட்டுகளில் வென்ற காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக உருவெடுத்துள்ளது. இதற்கிடையே எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் அறிவிக்கப்பட்டார். அதேபோல் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக இந்திய கூட்டணி எம்பிக்கள் மட்டும் தற்போது 230 பேர் உள்ளனர். இதனால் கடந்த முறைகள் போலல்லாமல் தற்போது பாஜகவிற்கு எதிர்கட்சிகள் சிம்ம சொப்பனமாக தீர்ந்து வருகின்றன. அந்த வகையில் கடந்த 2 நாட்களாக லோக்சபாவில் உரையாற்றிய ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் ஆவேசமாக உரையாற்றினார். அந்த வகையில் லோக்சபாவில் பேசிய ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சியாக இருப்பதில் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் ஆவேசமாக பேசினார். குறிப்பாக நீட் வினாத்தல் கசி உள்ளிட்ட விஷயம் குறித்து ராகுல் காந்தி அவர்கள் பேசினார். மேலும் அக்னிவீர் திட்டம் குறித்தும் ராகுல் காந்திக்கும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இடையே விவாதம் நடைபெற்றது. அதேபோல் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் ஆவேசமாக பேசியது அங்கிருந்த இந்திய கூட்டணி கட்சியினருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. மேலும் ராகுல் காந்தியை சமாளிக்க முடியாமல் பிரதமர் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்கள் திணறிப்போயினர். அரசியல் சாசனத்தை தாக்குதல்களிலிருந்து எதிர்கட்சிகள் பாதுகாத்துள்ளதாக ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்தார். இதேபோல் திமுகவை சேர்ந்த எம்பி ஆர் ராசா அவர்களும் நாடாளுமன்றத்தில் மிகவும் ஆவேசமாக பேசினார். இதனால் தற்போது லோக்சபா கூட்டத்தொடரே மிகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. கடந்த காலங்கள் போலல்லாமல் எதிர்கட்சியினர் பாஜகவிற்கு எதிராக மிகவும் வீரியமுடன் குரல் எழுப்பி வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 2 நாட்களாக லோக்சபாவில் எதிர்கட்சி எம்பிக்கள் பேசிய விவாதங்கள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களது பேச்சை கேட்டு மிகவும் பூரித்து போயுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அன்று இரவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக எம்பி ஆர் ராசா அவர்களை தொடர்பு கொண்டு லோக்சபாவில் அவர் பேசிய விவாதத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் தொடர்ந்து இதுபோன்று தனது கருத்துக்களை துணிந்து முன்வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் ராகுல் காந்திக்கும் தனது பாராட்டுக்களை தெரிவித்துவிடுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. தேர்தல் முடிந்த கையோடு இந்திய கூட்டணி கட்சிகள் பிரிந்து விடுவார்கள் என்று எண்ணிய பாஜகவிற்கு தற்போது நடைபெற்று வரும் நிகழ்வுகள் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஒட்டுமொத்த இந்திய கூட்டணி எம்பிக்களும் ஒன்றிணைந்து தற்போது ஒரே அணியாக நாடாளுமன்றத்தில் பாஜகவை எதிர்த்து வருகின்றனர். இதனால் செய்வதறியாமல் நாடாளுமன்றத்தில் பாஜகவினர் திணறி வருவதை பார்க்க முடிகிறது. நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினரை திணறடித்து வரும் ராகுல் காந்தி மற்றும் இந்திய கூட்டணி எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.